ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கம்பீர் வந்து இந்திய அணிக்கு ஒரு ஆலோசனை வழங்கியிருக்காங்க. இப்போ இந்திய அணியானது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான போட்டிகளில் விளையாண்டுட்டு இருக்காங்க. அடுத்து இந்திய அணியானது ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காங்க. அங்கே ஆஸ்திரேலிய அணியோட 4 டெஸ்ட் மேட்ச், 3 ஒன்டே மேட்ச், 3 T20 மேட்சில் விளையாட இருக்காங்க. இப்போ வெஸ்ட் இண்டீஸ் அணியில் எந்த ஒரு முக்கியமான முன்னணி வீரர்களும் கிடையாது. இந்த வெஸ்ட் இண்டீஸ் அணியை இந்திய அணி வந்து எதிர்கொண்டு வின் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஈஸியான ஒரு விஷயம். இந்த வெஸ்ட் இண்டீஸ் அணியை வின் பண்ணிட்டு ஆஸ்திரேலிய அணியும் வந்து அதே மாதிரி வின் பண்ணிடலாம் அப்படின்னு இந்திய வீரர்கள் எப்பயுமே நினைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வெஸ்ட் இண்டீஸ் அணியை எதிர்கொள்றது ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணத்திற்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னும் கம்பீர் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இந்திய மண்ணில் மைதானம் எப்படி இருக்கும், எப்படி போட்டால் ஜெயிக்கலாம் அப்படின்னு இந்திய அணி வீரர்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஆஸ்திரேலியாவில் இருக்க மைதானத்தை பற்றி இந்திய அணி வீரர்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால டெஸ்ட் போட்டி தொடங்குறதுக்கு 25 நாளைக்கு முன்னாடியே இந்திய அணி வீரர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போய் அங்கே கடுமையான பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணியானது சிறப்பாக விளையாட முடியும். இந்த விஷயத்தை பண்ணாதனால தான் தென்னாப்பிரிக்கா மற்றும் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியானது தோத்தாங்க. அதே தப்பை மறுபடியும் இந்திய அணி பண்ணிடக்கூடாது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி சிறப்பாக விளையாடணும் அப்படின்னா அதற்கு முன்கூட்டியே ஆஸ்திரேலியாவுக்கு போய் கடுமையான பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு கம்பீர் வந்து இந்திய அணி வீரர்களுக்கு ஆலோசனை வழங்கியிருக்காங்க. விராட் கோலி வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான போட்டியில் விளையாடுறது ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணத்திற்கு ஒரு பயணம் கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு கம்பீர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. விராட் கோலி வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் சிறப்பாக விளையாடணும் அப்படின்னா அதற்கு வந்து விராட் கோலி ஆஸ்திரேலியாவில் வந்து கடுமையான பயிற்சி எடுக்கணும். அதே மாதிரி அணி வீரர்களும் வந்து பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் விராட் கோலி தலைமையிலான இந்திய அணியானது ஆஸ்திரேலிய போட்டிகளில் வெற்றி பெறவும் முடியும் அப்படின்னு கம்பீர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.